இச்சிறு படத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என் குழுவுமான புத்துணர்ச்சி புதல்வர்கள் இன்றைக்கு தங்கள் முன் பேச உள்ள தலைப்பு தொன்மை தமிழகம். ஆம், தமிழகம் தொன்மை சிறப்பு வாய்ந்தது. முதல் மாந்தன் தோன்றிய இடம் லெமூரிய கண்டம். இதை மனிதனாக தொட்டில் என்பர். தமிழகம் என்று போல் இல்லாத தென்முனை தெற்கே விரிந்து படர்ந்து உலகைய ஆளும் வண்ணம் முதல் மொழியாக இருந்தது. சிலப்பதிகாரம் லெமூரிய கன்றத்தை பற்றி. பக்துளி யாருடன் பன்மலை அடக்கு குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று இளங்கோவடிகள் தம் பொன் வரிகளின் மூலம் உலகத்தையே உணர்த்தியுள்ளார். தமிழ்மொழியின் தொன்மை. தமிழினம் நமக்கு வன்மையில்லா ஒரு தனியினம். தமிழனின் நாகரிகம் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நின்றது. தமிழின் நாகரிகமே உலகத்தில் மிகச்சிறந்த நாகரிகமாக கருதப்பட்டது. தமிழ உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவுநிலைமை ஆகிய பண்புகள் சிறந்து விளங்கின. உழவையும் தொழிலையும் மதித்திருந்தனர். புகழுக்காக உயிரையும் கொடுக்க முனைந்தனர். கல்வியில் சிறந்து விளங்கினர். உலகிற்கு அறிவியலை எடுத்து உரைத்தனர். நாகரீகம் மிகுந்தவர்களாக இருந்தவர்கள் நம் தமிழர்கள் என்பதை நாம் பெருமையுடன் கூறலாம். தமிழ் நாட்டில் வாணிகம் வளர்ந்திருந்தது. தமிழர்கள் அறத்தின் வழியே வாணிகம் செய்தனர். பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாக கொள்ளாதவர்கள். அவர்கள் கொள்வதும் மிகைக்கோளாது கொடுப்பதும் குறைபாடு வணிகம் செய்தனர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொருளீட்டினர். நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானிய வகைகளும், உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பருப்பு வகைகளும் தமிழர்கள் விற்றார்கள். கடல் வாணிகத்தில் தமிழர்கள் சிறந்திருந்தனர். பொன்னும் மணியும் முத்தும் துகிலும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செய்தனர். பண்டைய தமிழகத்தில் துறைமுக பட்டினங்கள் பலவிருந்தன. பூம்புகார் முதலான பெருநகரங்கள் வாணிகர்கள் வாழும் இடங்களாக இருந்தன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன என்று நம் வரலாறு கூறுகிறது. வரலாற்றாசிரியர் பலரும் கிறித்துவ ஊழி தொடங்குவதற்கு முன்பே மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றனர். தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபுச் செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. இந்தியாவில் இத்தகைய மரபுச் செய்தி வேறு எங்கும் இல்லை என்பதை தனிநாயகம் மணிகள் கூறுவதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தமிழ் வேல்கூடல் என்று புறநானூரும் தமிழ் வேலி என்று பரிமாறலும் தமிழ்ச்சங்கத்தையே கூறுகின்றன. உலக நாடுகளுக்கும் பண்பாட்டிற்கும் சிறந்த பங்களிப்பினை அளித்து வந்தது தமிழ்மொழி. உலகில் உள்ள உரிய மனிதர்களும் இனத்தின் மரபு செல்வமாக தமிழ்மொழி விளங்குகிறது. ஏற்றுமதியும் இறக்குமதி. பண்டைய காலத்து வணிகப் பொருட்கள் துறைமுகங்கள் மூலம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்டன. பட்டினப்பாளையம், மதுரை காஞ்சியும் போன்ற இடங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்ய உதவுகிறது. ஏற்றுமதியும் மற்றும் இறக்குமதியும் ஒரு நாட்டில் செல்வ வளத்தை உயர்த்துகின்றன. அப்பகுதியில் தமிழ்நாடு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் மிகச்சிறந்து விளங்கியது. இதை பல நன்னூல்களும் பல சிறந்த இலக்கிய நூல்களும் நமக்கு சிறந்து விளக்கியது. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்துவிட்டது. மனிதன் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இசையை கருவியாக பயன்படுத்தினார். பண்டைய காலத்தில் தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. பண்கள், இசைக்கருவிகள், இசைக்கலைஞர்கள், இசைப்பாடல்கள் என இசை பற்றி ஏராளமான குறிப்புகளை இலக்கணங்கள் உள்ளன. தொல்காப்பியம், சங்க இலக்கியமும், சிலப்பதிகாரமும் இசையை பற்றியும் நம் மரபை பற்றியும் கூறுகிறது. நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் கூறுகிறார். மேலும் பாடன், பாடனி, கூட்டன், விரலி என்று இசைக்கலைஞர்களை பிரித்துள்ளனர். தமிழின் வாழ்வில் ஏராளமான இசைக்கருவிகளை பயன்படுத்தினான். இன்றைய கர்நாடக இசைக்கு தாயே நம் தமிழ் இசை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இசை என்பது ஒரு மனித வாழ்வில் ஆரம்பம் முதல் கடைசி வரை இருக்கிறது என்று கூறுவர். அது எப்படி என்று பார்த்தால் மனிதன் பிறந்தவுடன் பாடும் தாளாட்டில் இருந்து சாகும் வரை பாடும் முப்பாளி வரை உள்ளது. உணவுப்பொருள் பழம் தமிழகத்தில் உணவுவரை இருந்தனராக மதிக்கப்பட்டனர். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் என்பது திருக்குறள். தமிழர் உழுது பயிர் செய்து உலகை காக்கும் இத்தொழிலை பெரிதும் போற்றினர்.
உண்டி கொடுத்தோருக்கு உயிர் கொடுத்தோரே என்று அன்றைய பழமொழி இன்றும் தமிழகத்தில் போற்றப்படுகிறது. ஜாதி மதங்களை தவிர்த்து எவன் ஒருவன் உழவு செய்வோனே அவனுக்கே முதல் மரியாதை என்று இருந்தது. உண்டி கொடுத்தோருக்கு உயிர் கொடுத்தோர் இப்பழமொழியை உற்று கவனிக்க வேண்டும். தமிழன் உழவில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்பதை நாம் காணலாம். உழவுக்கு தேவைப்படும் மருத நிலம் தமிழ்நாடு எங்கும் பரவியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சை மாநகரத்தை இந்திய நாட்டின் நெற்களஞ்சியம் என்று கூறுவர். அப்பேற்பட்ட புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் உழவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை கூற இந்த மனம் மிகவும் விரும்புகிறது. இத்தகைய கால இளைஞர்கள் உழவை மதித்து போற்றி உழவை வளர்க்க வேண்டும் என்பதை நான் தாழ்வுகளுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வரலாற்றை பற்றி கூறி நேரம் கழிப்பது நம் குறிக்கோள் அல்ல. நம் மால் முடிந்தவற்றை செய்து நாமும் வரலாற்றில் ஒரு முக்கிய புள்ளியாக ஆக வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கடினமாக உழைப்போம், தமிழ்நாட்டையும் இந்திய நாட்டையும் வளர்ப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.